தொடர்ந்து இப்போ சிம்ம பற்றி இன்றைக்கி பேசுவோம் இந்த மாதம் பாருங்க சிம்ம ராசிக்கு வந்து தனம் லாபம் என்ற புதன் போய் ராசியிலே இருக்கிறார் அதை குரு பார்க்குறார் அப்போ பாருங்கள் தனாதிபதியும் லாபாதிபதியும் குரு பார்த்தால் தன பஞ்சமே இருக்காது தன லாபங்கள் இந்த மாதம் கிடைக்குங்க பணம் வர வருது எல்லா வகையிலையும் இந்த மாதத்துக்கு பணத்தட்டுப்பாடே இருக்காதுங்க அந்த மாதிரி ஒரு சிம்மராசிக்கு இந்த மாதம் ஒரு யோகமான மாதங்க என்ன சூரியனும் புதனும் வேறு பரிவர்த்தனையாக இருக்காரு ரெண்டும் பெற்று உச்சம் பெற்ற மாதிரி ஆகுதுங்க அதில் கொஞ்சம் நமக்கு வாக்கில் சூரியன் இருக்கிறதுனால கோபம் வரும் அதனால் பொறுமையாக இருந்து காரியத்தை நடத்துங்க ஏன்னா ஆறில் வேறு சனி இருக்கிறார் வக்ர சனியாக இருக்கிறார் நியாயமாக பார்க்க போனால் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மூணு வருஷமும் ஆறில் தான் இருக்கிறாருங்க சிம்ம ராசிக்கு மூணு ஆறு பதினொன்றில் வரும்போதெல்லாம் நன்மையை செய்யணும் ஆனால் பாருங்கள் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மூணு வருடமும் சிம்ம ராசிக்கு ஒரு பெரிய நன்மைகள் இல்லைங்க என்ன காரணன்னா உங்களுக்கு வந்து கிரக நிலைகள் வந்து ராகு சரியில்லாதமாக போயிடுச்சுங்க அதாவது பத்தில் ராகு பத்தில் ஒரு பாவியாவது இருக்கலாம் இருந்தாலும் பத்து பதினொன்றில் இருந்த ராகு கூட நமக்கு ஒன்றும் நல்ல பலன் செய்யலைங்க அதுக்கு காரணம் வந்து நமக்கு சனி வந்து ஆறில் இருந்து நமக்கு நல்ல பலன் இல்லை இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் இப்போ வந்து நமக்கு வக்கரத்தில் வந்திருக்கிறார் இருபத்தி நாலு எட்டுக்கு வந்துட்டார் இப்போ இருபது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்குள்ள இந்த ஆறில் இருக்கிற வக்ர சனி நமக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுத்துருவாருங்க இந்த ஆறில் இருக்கிற சனி அதனால் நமக்கு நல்ல பலன் இந்த மாதம் நமக்கு சிம்மராசி கிடைக்குது அடுத்தபடியாக பாருங்கள் ரெண்டில் சூரியன் செவ்வாய் சிம்மராசிக்கு பாருங்கள் சுய அதாவது சுகஸ்தானத்துக்குடையவர் செவ்வாய் பாக்கியஸ்தானத்துக்குடையவர் உடையவர் செவ்வாய் அவர் போய் ரெண்டில் இருக்கார் வாக்குஸ்தானத்தில் சிம்ம ராசி அதிபதி சூரியன் ரெண்டு கூடிய தனாதிபதி புதன் சூரியன் புதன் பரிவர்த்தனை யோகம் பெற்றதுனாலையும் தன் யோஜனையாலும் புத்தி கூர்மையாலும் இன்றைக்கி வந்து இந்த மாதம் பாருங்கள் எல்லா நன்மைகளும் நடக்கும் தன் வாக்காளியே ஜெயிச்சுக்குவாங்க ஏன்னா ராசி அதிபதி போய் வாக்கில் இருக்கிறார் தனஸ்தானத்தில் இருக்கிறார் குடும்பத்தில் இருக்கிறார் அங்கே செவ்வாயும் பாக்கியாதிபதியும் சேர்ந்திருக்காங்க அதனால் இன்றைக்கி சகல பாக்கியமும் கிடைக்கக்கூடியது இந்த மாதம் சிம்ம ராசிக்கு எதிர்பார்த்த அனைத்திலும் வெற்றி கிடைக்குங்க இதில் மூணாம் இடத்துல வேறு சந்திரன் கேது இருக்கிறார் அந்த மூணாம் மடத்தை குரு பார்க்குறாருங்க மூணாம் மடங்கிறது தைரியஸ்தானம் வீரியஸ்தானம் யோகஸ்தானம் போகஸ்தானம் முயற்சி ஸ்தானம் அப்போ இப்போ எடுக்கக்கூடிய இந்த மாதங்கள் எடுக்கக்கூடிய அனைத்தும் வெற்றி கொடுத்துருவாருங்க தைரியம் கொடுக்குறாரு அதனால் வந்து இந்த மாதம் முழுவதும் நமக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் சிம்மராசிக்கு வெற்றியை தரும் மூணுக்குடைய சுக்கரன் பன்னெண்டில் ஒரே ஸ்தானத்தில் இருக்கிறார் அது ஒரு மைனஸ் தாங்க இருந்தாலும் பன்னெண்டில் சுக்கரன் யோகத்தை செய்யுங்க அதாவது இந்த பன்னெண்டில் விரயத்தில் இருக்கிறது ஏதாவது சொத்தை விற்க முடியாமல் இருக்கிறதெல்லாம் இப்போ விற்க விற்பனைக்காகும் அதே நேரத்தில் வாங்கவும் செய்யும் அதான் விக்கிரயம் கிரயம்னு சொல்கிறது கிரயம்னா வாங்கிறது விக்கிரயம்னா விற்கிறது அந்த மாதிரி வேலைகளும் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க ரெண்டில் சூரியன் அடுத்த மாதம் மூணில் போகிறார் அடுத்த மாதம் அதுக்கு அடுத்த மாதம் நாலுக்கு போகிறார் அடுத்தது மார்கழி அஞ்சுக்கு போகிறார் ஆக வரிசையாக நமக்கு வந்து யோகத்துக்கு வர்றார் சூரியன் ராசி அதிபதியே சூரியன் அதனால் நமக்கு இந்த தொடர்ந்து இந்த சனி பயிற்சிக்குள்ளே இருபது பன்னெண்டுக்குள்ளே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்குள்ளே சிம்ம ராசிக்காரவங்களுக்கு மூணு வருஷம் செய்யக்கூடிய யோகத்தை இந்த இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்குள்ளே நமக்கு அனுகூல படங்களை கொடுப்பார் இந்த சனி பகவான் அடுத்தது பாருங்கள் நாலு கூடிய செவ்வாய் போய் தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால அந்த வீட்டுக்குடிய புதன் நம்ம ராசியில் இருக்கிறார் அதனால் தெய்வ அனுகூலம் இருக்குங்க அதனால் நமக்கு எல்லா பாக்கியமும் கிடைக்கும் கௌரவ பதவி கிடைக்கும் சிம்மராசிக்கு இந்த சிரமப்பட்டதெல்லாம் இப்போ விடி வந்துருச்சுங்க அடுத்தபடியாக பாருங்கள் அஞ்சுக்குடிய குருவும் அடுத்த தெய்வஸ்தானமான கூடைய அந்த அஞ்சு ஒம்பது அஞ்சு எட்டு எட்டுக்குடைய குருங்க வக்ரம் பெற்றிருக்கார் அதாவது சிம்மராசிக்கு அஷ்டமாதிபதி குரு வக்கரம் பெற்று ஒம்பதில் இருக்கிறார் அது பாருங்கள் ராகோடு சேர்ந்திருக்கிறாரு எப்பொழுதுமே பாருங்கள் இந்த குரு வக்ரமாயி அந்த வக்ரம் பெற்ற ராகோடு சேர்ந்திருக்கிறார் அது பாக்கியஸ்தானத்தில் அஞ்சு அஞ்சுக்குடையும் போய் ஒம்பதில் சேர்ந்திருக்கிறார் இப்போ த மா தகப்பன் மகன் உறவு விரிசல் இருந்தால் கூட இந்த நேரம் பாருங்கள் கூடிக்குவாங்க கூடிக்கிட்டு நமக்கு வருமானத்துக்குள்ள வழியெல்லாம் செய்வாங்க இந்த குரு புத்திரகாரகனாகிய குரு பாக்கியத்தில் இருந்து ராகோடு சேர்ந்து நமக்கு புத்திர வகையிலும் லாபம் அடுத்தபடியாக பாருங்கள் திருமணம் ஆகாத குழந்தைகளுக்கு திருமணம் கைகூடும் சிம்மராசிக்கார பாருங்கள் பையன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படும் அது மாதிரி சிம்ம ராசிக்கு இந்த குருவும் ராகும் இருக்கிறது பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறது நமக்கு நல்ல பாக்கியத்தை கொடுக்கும் பூர்வீகத்தால் லாபம் கிடைக்கும் உடல் நல முயற்சி உடல் நலம் நல்லாயிருக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் புத்திர நாள் புத்திர வகையில் லாபம் கிடைக்குங்க முப்பது நாலு ரெண்டாயிரத்தி நா இருபத்தி நாலுக்குள்ளே நமக்கு பலமான அஸ்திவாரம் போட்டுருங்க ஏன்னா ஒரு வசனம் சொல்லுவாங்க ஓடி போனவனுக்கும் ஒம்பதில் குருன்னு இப்போ ஒம்பதில் தான் இருக்கிறார் ஆனால் அங்கே ராகு இருக்கிறாரே இப்போ அந்த குரு வக்கரம் பெற்றதுலேருந்து நமக்கு பல பலன் வந்துருச்சுங்க அதனால் முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் குரு அங்கே தான் இருக்கிறார் அதனால் நமக்கு இந்த குரு முப்பது நாலுக்குள்ளேயே நமக்கு எல்லா நன்மைகளும் செய்துடுவார் இந்த குரு பகவான் அதனால் நமக்கு திருச்செந்தூர் முருகன் அருள் இருக்குங்க அனைத்திலும் வெற்றியை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் நல்ல நிலையில் இருக்குது அதனால் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரு யோகம் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க உருண்டை வெள்ளம் வாங்கி குலதெய்வத்துக்கு சமர்ப்பிங்க கொடுத்தீங்கன்னா நமக்கு இனிப்பை கொடுத்தால் இனிப்பாக நமக்கு குலதெய்வம் அருள் கிடைக்கும் இந்த மாதம்